அஸ்ஸலாமு அலைக்கும் மீன் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு டின்னர் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக எப்போவுமே நாங்கள் ஒரே மாதிரி டின்னர் சாப்பிடும்போது சம்டைம் வந்து அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டின்னர் பார்ட்டியை ஹபிக்கு சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டின்னர் பார்ட்டிக்கு நான் ஒரு சில மெனுஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையுமே தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ இதுக்காக நான் ஃபஸ்ட்டுக்கு பீட்ஸா தான் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த பீட்ஸாவோட டீட்டெயில் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் யாருக்காவது சரி டீட்டெயில் ரெசிபி வேணும்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். பீட்ஸாவோட டோவை நாங்கள் முதல்லையே இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிட்டோம்னு சொன்னால் நாங்கள் மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வரும்போது அது நல்லா பொங்கி வரதுக்கு அந்த டைம் வந்து சரியாக இருக்கும். நாங்கள் ரெடி பண்ணிக்கிற இந்த டோ வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 to 2 மணி நேரத்தில் நல்லாவே பொங்கி வந்துடும். அப்படி பொங்கி வராமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்திக்கிற ஈஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பைர்ட் ஆகினதாக இருக்க வேணும். ஸோ பீட்ஸா செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஈஸ்ட் வந்து நல்லதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமாவே நீங்கள் மாவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. இந்த மாதிரி டோவை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். இதுக்காக ஃபஸ்ட்டுக்கு வந்து ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்க வேணும். நார்மலாக நாங்கள் ரைஸ் குக் பண்ணும்போது 1 cup அரிசிக்கு 1.5 cup தண்ணி தான் வைக்க வேணும். பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 cup அரிசிக்கு 1 to 1.5 cup தண்ணி வச்சாலே சோறு வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாகவே வரும். ரைஸ் நல்லா குக் ஆகி வாரத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் பை சைட் நான் ஃப்ரைட் ரைஸுக்குரிய மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் வந்துட்டு டோட்டலாக இன்றைக்கு 1/2 kg சிக்கன் வந்து எடுத்திருந்தேன். இல்லை 200 gram சிக்கனை வந்து ஃப்ரைட் ரைஸுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 20 minutes வரைக்குமே நல்லா மேரினேட்டாக விட்டுறலாம். மிச்சம் வைக்கிற 300 gram சிக்கனையும் வந்து இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஹனி கார்லிக் சிக்கன் தான் செய்து கொள்ள போகிறேன். இதில் வந்துட்டு ஒரு 1/2 teaspoon அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 tablespoon அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 tablespoon அளவு கார்ன்ஃப்ளவர். இனி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வரைக்குமே இதையுமே மேரினேட் ஆக விட்டுறலாம். இனி நாங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லா வெஜ்ஜீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு சேர்க்கறதுக்காக வேண்டி கொஞ்சமாக பீன்ஸ், ஒரு கேரட், அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, 3 பல்லு பூண்டு, இது கூடவே லீக்ஸோட ஒயிட் பாட், கிரீன் பாட் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இனி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு கண்டிப்பாக இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து நெய்மிரிஸ் காய்ச்சி இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 4 எடுத்துகிட்டு அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லா வெஜ்ஜீஸையுமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா இனி பீட்ஸாக்கு தேவையான பீஃபை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பீஃபை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீள நீளமாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வரைக்குமே நல்லா மேரினேட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். மீன்வயல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ஸாக்குரிய டோவுமே வந்து நல்லா டபுள் சைஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமா மறுபடியுமே நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு போல் ஷேப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிற பீட்ஸா பேனில் இந்த டோவை வந்து விரிச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஃபோக்கால குத்தி விட்ட பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற பீட்ஸா சோஸை வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இந்த பீட்ஸா சோஸோட டீட்டெயில் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சீஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த அளவு சீஸ் சேர்க்கறது விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இனி இதுக்கு மேலே நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா பீஃப், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கு மேலே சீஸும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஃபைனலாக கொஞ்சமாக ஒரிகானோ லீவ்ஸ், அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 220 degrees Celsius 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சு 20 நிமிஷம் வரைக்குமே பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிற பீட்ஸா ரெசிபியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் இல்லாமல் பீட்ஸா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள்.
மீன்வைல் எங்களோட ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான ரைஸுமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு சொல்லி. ஸோ ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக வேண்டிய ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகினதுமே கட் பண்ணி வச்சிக்கிற பூண்டை சேர்த்து அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகினதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சிக்கிற பீன்ஸ் அது கூடவே கேரட் ரெண்டையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு கொள்ளலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கின பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சிக்கிற வெங்காயம் அது கூடவே நெய்மிரிஸ் ரெண்டையுமே சேர்த்து லைட்டாக மறுபடியுமே வதக்கி விட்டு கொள்ளலாம். யூஸ்வலாக நாங்கள் சமைக்கும் போது வெங்காயம் எல்லாம் குயிக்காக வதங்குறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். பட் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜிஸ் வந்து ஒரு 80% குக் ஆகினாலே போதுமா இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து எந்த ஒரு உப்புமே சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வெஜிஸ் எல்லாமே வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு 2 முட்டையை வந்து உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி முட்டையை டிரெக்டாக வெஜிஸ்லேயே சேர்த்துக்கிட்டேன். பட் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறொரு பேனில் சேர்த்து ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கொள்ளுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிரெக்டாக சேர்க்கறது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறொரு பேனில் சேர்த்து அதை ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கொள்ளுங்கள். அண்ட் நான் சேர்த்திக்கிற முட்டை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக மிளகுத்தூள் அண்ட் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துட்டு மறுபடியுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் குக் பண்ணி வச்சுக்கிற ரைஸை வந்து இது கூட சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன். இனி இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு லைட்டாக கலந்து விட்டு கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற லீக்ஸோட ஒயிட் பார்ட், கிரீன் பார்ட் ரெண்டையுமே சேர்த்துட்டு மறுபடியுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உப்பு போதாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான், ரொம்பவுமே ஈஸியாக ரொம்பவும் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி நாங்கள் ஹனி கார்லிக் சிக்கன் செய்கிறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆல்ரெடி பீஃப் ஃப்ரை பண்ண எண்ணெயில் தான் நான் சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் வந்து நல்லொரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஹனி கார்லிக் சிக்கன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகினதுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு பிறகு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி. அண்ட் இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் கூட சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வினிகர் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி நாங்கள் சேர்த்துருந்த சோஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கனை வந்து இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம்.
இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சமா ஸ்பிரிங் ஆனியன் வந்து சேர்த்துக்கொள்றேன். இது கூடவே லைட்டா ரோஸ்ட் பண்ண எள்ளு இருந்தா அதுவுமே கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளலாம். பட் எங்கிட்ட வந்து எள்ளு இல்லாததுனால நான் வந்து சேர்த்துக்கொள்ளல. ஸோ அவ்வளவுதான், ரொம்பவும் ஈஸியாவே எங்களோட ஹனி கார்லிக் சிக்கனுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இது எல்லாத்தையுமே பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான். நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முதல்ல ஹபிக்குமே வந்து கால் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுமே வந்து ஒரு 8:30 மாதிரி ஷாப்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் எங்களோட சிம்பிளான டின்னர் பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபியுமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா சடனாக இதை பார்த்ததுமே ரொம்பவுமே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்க சர்ப்ரைஸ் ஆகினத்தை பார்த்ததுமே என்னோட மைண்டில் டாஸ்க் கம்ப்ளீட்டட்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்துருந்துச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி டின்னர் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யும் போது ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துட்டீங்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.